பாஜகவின் கரூரை சேர்ந்த, இந்த ஊரை சேராத ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை, மறைந்த எனது தந்தை சிங்கை கோவிந்தராசு எம்எல்ஏ அவர்கள் கோட்டாவில் நான் வந்து சீட் எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி அந்த கோட்டாவில் எம்எல்ஏ கோட்டாவில் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து நேற்று பதிவிட்டது வந்து மிகவும் தவறான, மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இப்போது எனது தந்தை இறக்கும்போது எனக்கு வயசு வந்து 11, நான் வந்து பிஇ படிக்கும்போது எனக்கு வந்து 18 வயசு. நான் அதே மாதிரி டிப்ளமோ படித்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டை பிஹெச்டி பாலிடெக்னிக்கில் வாங்கி பிஹெச்டி டெக்கில் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டது. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் தகர டப்பா ரெண்டு எடுத்துகிட்டு வந்து மூணு பஸ்ஸு மாறி வந்தேன், இந்த பக்கம் நான் தகர டப்பா பிடிச்சேன், அந்த பக்கம் எங்கள் அப்பா தகர டப்பா பிடிச்சாருன்னு. அவருக்காவது அந்த பக்கம் தகர டப்பா பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருந்தார், எனக்கு எங்கள் அப்பாவே இல்லை. நான் தனியாளாக 95 பஸ் ஏறி இங்கே வரதராஜபுரத்துலேருந்து அங்கிருந்து போய் இறங்கி நான் தனியாக தான் உள்ளே போனேன். 76 ஏக்கர் வச்சுருக்காருங்கிறாங்க அந்த இதில் அஃபிடபிட் அதிலெல்லாம் போட்டிருக்கு. ஒரு பண்ணையார் மாதிரி அவ்வளோ நிலம் வச்சுட்டு தகரடப்பா எடுத்துகிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதாவது எனது அம்மா, எங்கள் அப்பா வந்து உண்மையாலுமே சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் சிங்கானலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார், எவ்வளோ ஒரு ஹானஸ்டான அரசியல்வாதி, எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சிங்கானலூர் மக்களுக்கும் அஇஅதிமுக நிர்வாகிகளும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ ஹானஸ்டாக இருந்தார்னா, இது ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக தவறான பொய்கள் சொல்லும்போது இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு நானும் தள்ளப்படுறேன். அவர் இங்கே இருக்கிற சில முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் இது தெரியும். அவர் இறந்தப்போ கேஜி ஹாஸ்பிட்டல்லிருந்து நம்ம பாடி எடுத்துகிட்டு வரக்கூட காசு இல்லாமல் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கி கொடுத்து தான் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அவரோட காரை விற்று, பழைய அம்பாஸ்டர் காரை விற்று தான் திருப்ப ஒரு 4 மாதம் 3 மாதம் கழிச்சு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போய் அந்த கடன் அணைச்சோம். அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். ஒரு 2000 ரூபா வாடகையில் எங்கள் அம்மா வந்து ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா வாழ்க்கை இறந்ததுக்கப்புறமா 33 வயசு எங்கள் அம்மாவுக்கு, ஒரு சிங்கிள் மதர், ஒரு தனி பெண்ணாக இருந்து ஒரு பையனையும், என் தங்கச்சிக்கு 3 வயசு, ஒரு பையனையும் பொண்ணையும் வளர்க்குறது, எனக்கு 11 வயசு, எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து இந்த தொகுதியில் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக வந்து இங்கே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குற அளவுக்கு நான் இந்த எங்கள் அப்பா இறந்த காலத்துலேருந்து இப்போ யோசித்து பார்த்தா அதுக்கு காரணம், மிக முக்கிய காரணம்னு பார்த்தா எங்கள் அம்மா தான். ஷீஸ் மை ஹீரோ. ஏன்னா அவங்க இல்லைனா இன்றைக்கி நான் எங்கே இருந்திருப்பேன்னு தெரியல. ஏன்னா அவங்க எப்பயுமே சொல்கிறது படிப்பை கொடுத்தாங்க. அப்படி படித்தங்காட்டிக்கு தான் அவர் சொல்கிறாரு, அவர் பாஸ் நரேந்திர மோடியோட குஜராத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெரிட்டில் போய் ஐஏஎம் அஹமதாபாத்தில் படித்து அங்கே எலெக்ஷன்லேருந்து மாணவர் மன்ற தலைவராக ஜெயிச்சுட்டு வந்தேன். இப்படி பேசணும்னா நிறையா பேசலாம். இவர் இந்த செயல்னால எங்கள் அப்பா வந்து சிங்கானலூர் தொகுதியில் அவ்வளோ தண்ணி பைப்புகள் போட்டு கொடுத்துருக்காரு, மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. இவர் இப்படி பேசின செயல்னால அஇஅதிமுக கட்சி தொண்டர்கள், எங்கள் அப்பாவின் விசுவாசிகளும் சிங்கானலூரில் இந்த தண்ணி பைப்புனால அவள் நலத்திட்டனால பயன்பெற்ற மக்களும், எங்கள் சொந்தக்காரங்களும் எங்களை சார்ந்தவர்களும் எல்லாருமே மிகவும் மன வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா இறந்து போன ஒருவர், அதுவும் பொய்யான ஒரு தகவல், அந்த தகவலை வைத்து இப்படி வந்து இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, இது இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு, இது எல்லாருமே எங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே மன வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா சிங்கை கோவிந்தராஜ் எக்ஸ்எம்எல்ஏன்னா ஒரு ஹானஸ்டான பொலிட்டீஷியன், அவர் எப்படிப்பட்டவர்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இதற்கு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா அவர் வந்து இளைஞர் அது இதுன்னு சொல்கிறாங்க, ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்கணும். அரசியல் அப்படிங்கிறது மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். இப்போ நான் வந்து அவரோட பர்சனலாக ஏதாவது பேசினேன்னா இல்லை, இவ்வளோ பர்சனலாக என்னை பற்றி நான் சொல்லணுங்கிறதே அவர் பேசினங்காட்டி தான் நான் தள்ளப்பட்டேன். சும்மா ஒரு சாதாரணமாக இந்த தகரப்பட்டி எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு 76 ஏக்கர் வச்சு ஏதோ ஒரு சாதாரணமாக கஷ்டப்பட்டு மேலே வந்தேன். நான் சொல்கிறேங்க, பிஹெச்டியில் நான் என் கிளாஸ்மேட்ஸ் நான் சொல்கிறேங்க, அப்பா அம்மா காலில் போட செருப்பு இல்லாமல் வந்து அதுக்கப்புறம் படித்து பிஹெச்டியில் வேலை வாங்கி அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த அழுத தருணத்தை நானே பார்த்துருக்கேன் கண்ணால். இவர் வந்து மைக்கில் வந்து அதை ரொம்ப பெருமையாக சொல்லணும்ல. இவரை மாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி என்னோட கதை மாதிரி இப்போ என் கதை சொன்னங்காட்டிக்கு உங்களுக்கு தெரியுது, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன் இந்த மீடியா துறையில் நீங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க, இத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்பீங்க. அதனால் நான் தான் சொல்லி தவறாக சொல்லக்கூடாது. மறைந்த என் தந்தையை
பெயரை அவப்பெயர்படுத்துகிற மாதிரி, புண்படுத்துகிற மாதிரி, எங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி நான் புறந்தள்ளிட்டு போயிடுவேன். இப்போ எங்கள் கட்சிக்காரங்களும் சொந்தக்காரங்களும் புறந்தள்ள மாட்டாங்க. அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலமாக, இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக அண்ணாமலை அவர் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து இங்கே சும்மா அண்ணாமலை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை அவர் வந்து பர்சனலாக அவரை பற்றி பேசுகிறக்கோலாம் நான் இங்கே வரலங்க. ஏன்னா களம் வந்து எங்களுக்கும் திமுகக்கும் தான் எனக்கு 100% தெரியும். சரி, ஏதோ ஒரு படித்த இளைஞராச்சு அப்படிங்கிறனால தான் வாங்க கோயம்புத்தூருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பேசலான்னு சொன்னேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கே அவர் வந்து எதுவும் பதிலை காணோம். இப்போவும் சொல்கிறேன், கணபதி ராஜ்குமார் அண்ணனுக்கும் சொல்கிறேன், வாங்க ஆக்கப்பூர்வமாக கோயம்புத்தூரை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அதுக்கு பேசுவோம். அதுதான் முக்கியம். இப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு நீங்கள் ராமச்சந்திரனை பற்றி நீங்கள் அண்ணாமலை சொல்லியோ, நான் அண்ணாமலை பற்றி ராமச்சந்திரன் சொல்லியோ அது முக்கியம் கிடையாது. கோயம்புத்தூர் காரணா கோயம்புத்தூருக்கு என்ன பண்ண முடியும்? கோயம்புத்தூருக்கு இப்போ திமுக எடுத்துக்கோங்க, ரொம்பவும் சொல்லணும்னா டேட்டா வைஸே நான் சொல்ல விரும்புகிறேன், சும்மாலாம் சொல்ல விரும்பல. இப்போது கோயம்புத்தூரில் கிளீன்லினஸில் கோயம்புத்தூர் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 42வது இடத்துல இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்ராக்சிமேட்லி எக்ஸாக்ட்லி 182வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வழக்குகள், ப்ராப்பர்ட்டிஸ் மேலே வழக்குகள் போடுறாங்க இல்லைங்களா, கேஸ் அது இதெல்லாம் 2021 அப்போ வந்து 828 இருந்தது. இப்போ வந்து 2022 அவங்க ஆட்சி மாதிரி ஒரு வருஷ காலத்திலேயே பார்த்தீங்கன்னா 1443 உயர்ந்திருக்கு. அதையெல்லாம் தேடி போதைகள். இப்போ கோயம்புத்தூர் ஒரு நல்ல சிட்டி, ஒரு அருமையான சிட்டி. இது அடுத்து ஒரு விஷனோட எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோயம்புத்தூர்கார உணர்வு பூர்வமாக கோயம்புத்தூரை வளர்க்கணும்னு நினைக்கிறேன். நானாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற மக்கள்களாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளுங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். இல்லை, போதைப் பொருள் எடுக்க எடுக்க ஆண் யாரு பெண் யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த பிரெயின் செல்ஸ் மாறக்கூடிய அளவு போதைப் பொருள் வந்து ஒருத்தங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வருங்கால சங்கதிக்கு நம்ம என்ன சொத்து பத்து அது இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறத விட இந்த மண்ணையும் இந்த வளத்தையும் அதையெல்லாம் தாண்டி அவங்க மைண்டில் நல்ல சிந்தனைகளையும் நம்ம கொடுத்துட்டு போகணும். அதுதான் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பேரம்பேத்திகளாக நாளைக்கு வந்து ஒரு இல்லாத சரியில்லாத ஒரு சமூகத்தில் வாழணும்னா எப்படி வாழ முடியும்? வாழ முடியாது. அதே 180 kg கஞ்சா, 4743 செடேட்டிவ் டேப்லெட்ஸ், 42 gram சிந்தட்டிக் ட்ரக், அது மட்டும் இல்லை 350 kg கஞ்சா சாக்லேட் இந்த மாதிரி எழுதிங்க பீலமேட்டில் பிடிச்சாங்க. அந்தளவு ஒரு மோசமான நிலைமை இருக்குது. இப்போ திமுக எதுவுமே பண்ணல. கணபதி ராஜ்குமாரானு எதை வச்சு ஓட்டு கேட்க போகிறான்னு எனக்கு தெரியல. கவுன்சிலராக ஜெயித்தாங்க. கவுன்சிலராக ஜெயித்ததுக்கப்புறம் இப்போ அங்கே இருக்கிற திமுகக்காரங்க டிச்சு பிரச்சனைக்கு வர்றதில்லை. மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, டிச் எடுக்க வர்றதில்லை, லைட்டு பிரச்சனைக்கு வர்றதில்லை, குப்பை பிரச்சனைக்கு வர்றதில்லை, எதுக்குமே வர்றதில்லை. மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. கவுன்சிலர் அப்புறம் எதுக்கு ஆனீங்கன்னு கேட்குறாங்க. அதையும் தாண்டி 3 வருஷமா ஒரு டெவலப்மெண்ட் இல்லையே, என்ன டெவலப்மெண்ட் இருக்கு? நாங்கள் அதிமுக ஆட்சியில் மண்ணு எடப்பாடி அவர்கள் தலைமையில் எஸ்பி வேலுமணியன் அவர்கள் தான் எல்லாம் டெவலப்மெண்ட்டு கொடுத்தாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட் இல்லை. திமுக இந்த இடத்துல முன்வைக்கிறதுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்குன்னு ஒரு ஒரு பேஸே இல்லாமல் முன்னாடி நின்றுட்டுருக்கிறாங்க. கடுமையாக அவங்களே எதிர்க்கிறோம். அவங்க கண்டிப்பாக இந்த தடவை ஜெயிக்க முடியாது. 2வது இடம் கூட வாங்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் என்னுடைய. அவர் வந்துங்க நிறைய விஷயம் எங்கள் அப்பாவை பற்றி சொன்னது ஒரு பொய் இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சும்மா பொய்யா சொல்லலான்னு சொல்லலாம். இவர் வந்து அது பொய் நம்பர் ஒன். நம்பர் டூ, கரப்ஷனை பற்றி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கோ பாஜகவுக்கோ மோடிக்கோ அருகதையே கிடையாது. எலக்டோரல் பாண்ட் ஸ்கேமில் 6000 கோடிக்கு மேலே மக்களுக்கு தெரியாமல் முழு பான இதை உள்ள சோத்த இதுக்குள்ளே மறைச்ச மாதிரி அதே மாதிரி தான் திமுகவும். 600 கோடிக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆள்கிட்ட தானே வாங்கியிருக்காங்க. நீங்கள் தான் வெளிப்படையாக எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது கரப்ஷனை பற்றி பேசக்கூடாது. அண்ணாமலைக்கு சுத்தமாக ரைட்ஸ் கிடையாது. இன்னொன்று, அவர் வந்து சொல்கிறாரு தாகரப்பட்டி எடுத்துகிட்டு வந்தால் இதை எடுத்துகிட்டு வந்தால் அது எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்கிறாரு, கரெக்டுங்களா? அவர் வந்து இன்னைக்கு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாரு, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவரால் கொடுக்க முடியுமா? இப்போ கரூர் எலெக்ஷன் முடிஞ்சு நான் பேங்க் கரப்ட் ஆகிட்டேன், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட 35 லட்ச ரூபா வார் ரூமாக இருக்கட்டும், அங்கே மெயின்டைன் பண்ணுறது 15 லட்ச ரூபா, வீடு அது இது செலவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் கொடுக்குறா? நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேங்க,
நான் வந்து இந்த இயக்கத்தில் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா 18 வயசுலேருந்து சாதாரணமாக சேர்ந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இந்த இயக்கம் இன்னைக்கு வந்து 18 வருஷங்கள் நான் வேலை செஞ்சதுக்கப்புறம் இது ஒரு அங்கீகாரமாக உழைப்புக்கு அங்கீகாரமாக இந்த மாதிரி என்ன பாரு நான் மட்டும்தான் எழுதி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தடவை எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் மாதிரி பேராஷூட்லேருந்து குதிச்ச மாதிரி ஜங்குன்னு வந்து குதிச்சு எந்த வேலையும் செய்யலாம். 33 மாதத்தில் எதுவுமே படம் டைரெக்டாக வந்து இறங்கிடல. இறங்கிட்டும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் கோயம்புத்தூர்ல அவர் இங்க கேண்டிடேட் ஆகணும்னா என்ன பேசுறாங்க நான் சொல்ல விரும்பல. நீங்களே உங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு தொந்தரவு இருக்கா இல்லையான்னு நான் சொல்லல, அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. பிஜேபி கரப்ஷனை பத்தி பேசக்கூடாது, திமுகவும் கரப்ஷனை பத்தி பேசக்கூடாது. ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி தான், வேற எதுவுமே கிடையாது. இல்லைன்னா எதுக்கு சம்மந்தமே இல்லாம திமுக பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலாம். எங்க போனாலும் ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்டை போட வேண்டியது, ஹிந்தி படத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது, நம்ம பசங்களெல்லாம் ஏமாற்ற வேண்டியது, அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது, ஹிந்தி எல்லாம் நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேலோ இந்தியான்னு ஒரு ஈவெண்ட் நடத்த வேண்டியது. இப்போ கேலோ இந்தியாங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தை, அந்த ஈவெண்ட்டை இங்கே நடத்தியே ஆகணும்னு யார் சொன்னா? இவரா போறாரு, பாஜக மோடி அவர்களை பர்மிஷன் கேட்கிறாரு, வர்றாரு இங்கே நடத்துறாரு, அதுல ஸ்டாலின் ஆடுறாரு, மோடி பிடிக்கிறாரு, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இது மக்கள் வந்து பார்க்காமலாம் இல்லை, எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ அதனால திமுகவும் பாஜகவும் ஒன்று தான். நீங்கள் இந்த கரப்ஷன்லையாக இருந்தாலும் சரி, இந்த ஈவெண்ட் கேலோ இந்தியா ஃபங்க்ஷன் எடுத்தனாலும் சரி, ரெண்டு பேருமே ஒன்று தான். மோடியோட சாதனை கோயம்புத்தூர்ல என்ன இருக்கு? நான் சொல்றேங்க, டைரக்டாக சொல்றேன். ஒரு பிரதமர், பாரதத்தின் பிரதமர் இங்கே ரோட் ஷோக்காக வர்றார். ரோட் ஷோக்கு வர்றீங்க, ரோட் ஷோ ஏதோ உங்கள் கட்சிக்காக நீங்கள் பண்ணுறீங்க, அது இத்தனை தடவை இப்போ எதுக்கு வரீங்கன்னு தெரியல, வரீங்க. கோயம்புத்தூரின் பெருமைகளை பேசுறதுக்கு எத்தனையோ இருக்குங்க கோயம்புத்தூரில். எதுக்காக நீங்கள் போயிட்டு ஒரு ஃப்ளக்ஸு வச்சு அந்த பாம் பிளாஸ்ட் நடந்ததை பற்றி ஒரு பூவை போட்டு சாமி கும்பிட்டு ஒரு பாரதத்தின் பிரதமரா என்ன நீங்கள் சொல்ல வரீங்க, என்ன கம்யூனிகேட் பண்ண வரீங்க? பாஜக என்ன சொல்ல வருது? இங்க ஒரு துரதிருஷ்டமான சம்பவம், நடக்கக்கூடாத சம்பவம், கோவை மக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் மறக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சம்பவத்தை, அதை 30 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இத்தனை வருஷமா விட்டுட்டு, ஏன் 33 மாசமா இருந்த அண்ணாமலையும் சரி அதை பத்தி எதுவும் வந்து பண்ணல, இவரும் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்தப்போ எதுவுமே பண்ணல, இப்ப திடுதிப்புன்னு போய் எலெக்ஷன் அப்ப நீங்க பண்றது எதுக்காக பண்றீங்க? நான் சொல்லவே மாட்டேன். மக்களுக்கு தெரியும், இந்த காரணத்துக்காக மட்டும்தான். ஏன்னா ஒரு ஜெனரேஷன் அவர் சொன்னார், ஒரு ஜெனரேஷனே அதுல இருந்து மறந்துருச்சு அந்த சப்ஜெக்டை. ஸோ இத்தனை நாள் கழிச்சு இதை ஞாபகப்படுத்து. இப்போ ஒரு முதலீட்டாளர் வரணும்னு நினைக்கிறாங்க, நீங்க ஒரு பிரதமரா இருக்கீங்க, ஒரு பிரதமரா இருந்து ஒரு முதலீட்டாளர் வரணும்னு நினைக்கிறப்போ பார்த்து இந்த மாதிரி அந்த அசம்பாவித சம்பவங்கள்லாம் ஞாபகப்படுத்தினீங்கன்னா எப்படி இருக்கும் அவங்க முதலீடு பண்றவங்களுக்கு? கோயம்புத்தூர் ஒரு புண்ணிய பூமிங்க, சூப்பரா, அதாவது வந்து இங்க மத நல்லிணக்கத்தோட, நாங்க ரம்ஜானுக்கு போவோம், அவங்க கிறிஸ்மஸ் வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவோம், தீபாவளி கொண்டாடுவோம், இப்படித்தான் இருக்கும். இதை வந்து நீங்க மற்ற இடத்துலலாம் நீங்க ஹிஜாப் இஷ்யூ மாதிரி என்னென்னமோ பண்ணி ஏதோ பிரச்சனை அங்கே மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்க, ஏசி கார்ல போயிட்டு இருக்கீங்க ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு. இது கோயம்புத்தூர்ல நடக்காது. திமுக இந்த பக்கம், பாஜக அந்த பக்கம். பாஜக வன்முறை தூண்டி மக்களை பிரிச்சு இதுக்காக பண்றது நாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வர முடியாததற்கான ஒரே காரணம் நம்ம வந்து மனிதநேயத்தை வச்சிருக்கிறவங்க தமிழர்களீங்க. இங்க வந்துட்டு அதை இதை மாத்தி மாத்தி பேசுறதுதான் காரணம். திமுக குடும்ப கட்சி. இப்ப நான் கேட்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துட்டு போறீங்க, ஏன்னா செங்கல் எடுத்துட்டு போய் நீங்க இப்படி கையில காமிச்சு ரோட்ல நின்று போன தடவை ஓட்டு கேட்கணும்னு ஏதோ டிராமா பண்ணீங்க, இந்த தடவை அதே மாதிரி செங்கல் எடுத்துட்டு நிக்கிறீங்க. உங்க இத்தனை எம்பி இருந்தாங்க, ஒரு நாளாவது பாராளுமன்றத்தில் செங்கலை கூப்பிட்டு போய் எதை காமிச்சு எதை பேசி இல்லை அதை பற்றி ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அது மூலமாக இங்கே வெயின் சொல்றேன் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை, வெறும் ட்ராமா, வெறும் நாடகம், அதை மட்டும் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. இந்த சைடு பார்க்க முடியாது. இப்போ என்ன உதயநிதி ஸ்டாலின் இங்கே இருக்கிற கோயம்புத்தூர்க்காரர் யாராவது போய் பார்க்க முடியுமா, எதாவது கேட்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இருந்தப்போ இங்கே எஸ்பி வேலுமணின்னு எப்போ வேணால் போய் பார்க்கலாம், டக்குன்னு போனால் எடப்பாடியார்னு எப்போ வேணால் போய் பார்க்கலாம், என்ன தேவைகள் வந்தது. அதே மாதிரி தான் அண்ணாமலையும், இந்த ஊருக்காரரே இல்லை, இப்போ ஏதோ அவர் வந்து எல்லா பக்கம் சுற்றிட்டு இருந்தார், இஷ்டம் இல்லாமல் தான் இங்கே நிற்கிறேன்னு பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாரு, ஏதோ வந்து நான் இங்கே விருப்பம் இல்லை. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க, நான் அது சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் அவர் போயிடுவார், மாநில தலைவர் அங்கே இங்கேயும் போயிடுவார். இங்கே யார் இருப்பா? நம்ம ஊர், நம்ம காற்று, நம்ம தண்ணி, இந்த பிரச்சனையில் யாருக்குங்க தெரியும்? பக்கத்து அப்பார்ட்மெண்ட்காரர் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் பிரச்சனையை சொன்னோம்னால நம்ம எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்கிற காலத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு இதை வந்து இங்கே சொன்னால் அதில் வேறு 2 டிகிரி கூடிருச்சுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப வந்து நகையாக தான் நான் பார்க்குறேன். அவர் களத்தில் இல்லைங்க, தெளிவாக சொல்கிறோம், மக்களை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம் டெய்லி.
அதன் அடிப்படையில் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். அண்ணாமலையோ பாஜகவோ களத்தில் கோயம்புத்தூர்ல மட்டுமில்ல தமிழ்நாட்டிலேயே இல்லை. பாஜகங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப பாருங்க, என்ன பர்சனலா இப்படி அட்டாக் பண்றாரு, அது அவர் பயப்படுறாரு, அவ்வளவுதான். அப்புறம் மோடி எங்க பார்த்தாலும் தமிழ்ல நாலு திருக்குறள். நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கும் கோயம்புத்தூர் மக்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சும்மா திருக்குறள் சொன்னா உடனே நாங்க, ஓ திருக்குறள் நல்லா சொல்றாரு, சரி ஓகே நம்ம போய் அவருக்கு ஓட்டு போடுவோம், அப்படியெல்லாம் புத்திசாலியான மக்கள். கோவை மக்களா இருந்தாலும் தமிழக மக்களா இருந்தாலும் சரி, ரொம்ப புத்திசாலியான மக்கள். இப்ப சொல்றாரு அண்ணாமலை, ஒரு ஹாட்லைன் இருக்கு, நான் போன் பண்ணா உடனே பிரதமர் எடுப்பாரு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவேன். அப்ப 3 வருஷம் நீங்க மாநில தலைவரா இருந்தீங்களே, அப்ப வந்து நீங்க போன் பண்ணா உங்க பிரதமர் எடுக்கலையா? அப்ப உங்களால சொல்ல முடியாதா? அப்ப நீங்க அரசு பதவி இருந்தா மட்டும்தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஏதாவது தேவையான சொல்வீங்களா? அது போன தடவை கரூர் தான் என் சொந்த ஊரு, மண்ணு மண்ணின் வாசனைன்னு சொல்லி நிறைய கரூர் எலெக்ஷன்ல அவர் அரசியலுக்காக என்ன வேணா பேசலாங்க. உண்மை என்னன்னா, நமக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவைங்கிறது முக்கியம். இதை நீங்க முதல் நம்புறீங்களா சகோதரரே? நம்பல இல்ல, இதேதான். 60% வாக்கு பாஜக கோயம்புத்தூர்ல வாங்குச்சுன்னா நான் இன்னையோட அரசியல் விட்டு வளைக்கிறேன். 60% இல்லங்க, அவங்களோட எண்ணமே வந்து பிரித்து ஆளுவதுதான். அதுதான் வந்து எல்லா பக்கம் நம்ம பாக்குறோம், சரிங்களா? அவங்க என்ன போறாங்க, என்ன பண்ண போறாங்க தெரியல. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி எண்ணங்களை இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை, கோயம்புத்தூர் எப்படி வளர்க்கணும், இதையெல்லாம் பேசாம இந்த சைடு ஏன் போறீங்க, அதுதான் முக்கியம். இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஹப்னு பெங்களூர் பாக்குறாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு கோயம்புத்தூருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, பெங்களூர்ல இருக்கிற மாதிரி வாட்டர் ப்ராப்ளமோ இல்ல டிராபிக் ப்ராப்ளமோ இதெல்லாம் இல்லாம கோயம்புத்தூர் இருக்குன்னா என்ன பண்ணணும், இதை பத்தி அவங்க பேசியிருக்காங்களா, என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. இன்னைக்கு பில்லூர் 3rd பில்லூர் கூட்டுக்குழு திட்டம் அதிமுக இதுலேருந்து கொண்டு வந்து எடப்பாடியார் எஸ்பி வேலுமணி இதெல்லாம் பண்ணங்க அடிக்கு தான் இன்னைக்கும் சிறுவாணியில தண்ணி கொஞ்சம் குறைஞ்சாலும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது. இதுக்கு ஏதாவது திமுக பண்ணியிருக்கா, பாஜக இதை பத்தி ஏதாவது பேசியிருக்கா? இல்ல. இன்னைக்கு இப்போ வந்து டிராபிக்ங்கிறது நம்ம சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம பெங்களூர்ல இருக்கவங்க நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகி, எங்க வீட்டில் தெரிஞ்சவங்க ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க சென்னைக்கு இந்த பக்கம், அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப டிராபிக் அதாவதுங்க, ஒரு சிட்டி டெவலப் ஆகணும்னா நம்ம வந்து அந்த சிட்டி 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி இருக்கணும், என்ன பண்ணணும் வேணும், ஒரு ஸ்டார்ட் அப் ஹப்பா இருக்கணும்னு வைங்க கோயம்புத்தூர். அப்படின்னா விமான விரிவாக்கம் வேணும். அது 20 வருஷமா இருந்தது, எங்க ஆட்சியில தான் வந்துட்டு பினான்ஸ் செக்ரட்டரி இந்த மற்றும் சீஃப் செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு எஸ்பி வேலுமணி எடப்பாட்டினா கூட்டமெல்லாம் போட்டு இந்த இடம் நம்மளால வந்து மூவ் பண்ணி நிலா எடுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம். திமுக ஆட்சி வந்து மறுபடியும் முடங்கிடுச்சு. அதை பத்தி பேசுறாரா? எதுவும் பேசல. யாரை பத்தி, கணபதி ராஜ்குமார் என்ன பேசியிருக்காரா? எதுவும் பேசல. இங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசல, இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பேசல, கோயம்புத்தூரோட அடுத்த ஃபியூச்சர் ஸ்டார்ட் அப் ஹப் அதை பத்தி பேசல. கோயம்புத்தூர் வை காண்ட் இட் பி அன் ஐடி ஹப், ஐடி ஹப்பா கோயம்புத்தூர் இருக்கிறது, பெங்களூர் போகாம இங்க கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அதை பத்தி பேசல. இங்க வேலை வாய்ப்பு அதிகமா உருவாக்குறதுக்கு என்ன வேணும் அதை பத்தி பேசல. ஒரு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான், நான் இங்கதான் இருக்க போறேன், எங்க வீடு இங்கதான் இருக்கு, கரூர்ல இல்ல, இங்க இருக்கு. ஏதாவது நீங்க கேட்டீங்கன்னா நான் ஆன்சரபிளா இருப்பேன், கூப்பிட்டா ஓடி வரக்கு ரெடியா இருப்பேன். இந்த ஊர் கோயம்புத்தூருங்க, சும்மா நான் வந்து அவர் சொல்கிற மாதிரி தான், சும்மா அந்த எப்படி 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 பில்டு விட்டு வரேன் அந்த மாதிரி சாதாரணமாக ஒரு வேலைக்கு போய் இல்லாமல் நம்ம வந்து இந்த இயக்கத்தினால் ஈர்க்கப்பட்டு எங்கள் தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறோன்னா ஏதோ ஒன்று நல்ல விதமாக எங்கள் தலைவர்கள் மாதிரியே இங்கே இங்கே இருக்க அமைச்சர்கள் மாதிரியே அவங்க வழியில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். அதனால நான் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராவது உறுதி. உறுப்பினர் ஆன பிறகு கோயம்புத்தூர் மக்களுக்கு 5 வருஷம் என்ன பண்ண போறேன் நான் ப்ராமிஸ் பண்ணுவேன், ஒவ்வொரு வருஷம் ரிவ்யூ வைப்பேன். நான் ஐஏஎம் அகமதாபாத்ல ஜெனரல் செக்ரட்டரியா மாணவர் தலைவனா இருந்தப்ப அப்படித்தான் பண்ணேன். 1 வருஷம் நான் இருந்தேன், இந்த 10 பாயிண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன், இந்த 9 பாயிண்ட் பண்ணிட்டேன், இதனால பண்ண முடியல, இதுதான் காரணம்னு சொன்னேன். அப்படி டிரான்ஸ்பரண்டா எவ்ரி இயர் ஒரு பிரஸ் மீட் இருக்கும், ஒரு ரிவ்யூ இருக்கும், நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த வருஷம் என்னோட பிளான் என்ன, கோயம்புத்தூரை நெக்ஸ்ட் லெவல் டெவலப் பண்றேன், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், ஃபெயிலியர்ஸ் இருக்கும், என்னென்ன பண்ண முடியல, ஏன் அதை பண்ண முடியல, பிரஸ் அண்ட் மீடியா மக்கள் மற்றவங்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுங்க, அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். 2வது வருஷம் எப்படி இன்னும் கோயம்புத்தூரை டெவலப் பண்ணலாம், ஏன்னா நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு போறது இந்த டெவலப்மெண்ட்டும் இந்த சிட்டியும் தான். ஏங்க, பாஜக ஆட்சியில இருந்து எத்தனையோ மாநிலங்கள் எடுத்துக்கலாங்க, எத்தனை மாநிலங்கள் இப்ப தமிழ்நாடு இருக்கிற முதல் 5 இடத்துல எத்தனையோ எடுத்துக்கோங்க, இல்லாம தரவுகள் எடுத்து பார்த்தா இல்லாம தான் இருக்கு. பாஜக ஆள்ற மாநிலங்கள் எல்லாருமே இந்தியால டாப்லயா இருக்கு இல்லையே. இங்க நம்ம ஆள்ற
தமிழ்நாட்டில் அது அதிமுக பண்ணப்போ பாருங்க கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கு. அது இப்போ இன்னைக்கு வந்து திமுக மறுபடியும் வந்து அகைன் ஒரு முடக்கிற மாதிரியான செயல் தான். அதுவும் இங்கே போட்ட வேட்பாளர் மேலே யாருக்குமே திருப்தி இல்லை திமுகக்காரர். நீங்களும் பேசியிருப்பீங்க பத்திரிகை நண்பர்கள், நான் சொல்கிற எதார்த்த என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன உண்மைங்கிறது தெரியும். யார் எங்கே உட்காந்து இந்த வேட்பாளர் போட்டாங்கன்னு வெளியே மக்கள் என்ன பேசுகிறாங்க, பத்திரிகை மக்களாக இருக்கும் வெளியேங்கிறது நமக்கு தெரியும். டெவலப்மெண்ட் கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் டெவலப்மெண்ட் வேணும், அதுதான் எனக்கு வேணும். இது மூலமாக அடுத்த ஒரு 50 வருஷத்தில் ஒரு நல்ல வெளிநாட்டில், ஏன் நம்ம கோயம்புத்தூரை வந்து மும்பை கூட டெல்லி கூட கம்பேர் பண்ணும், ஒரு நியூயார்க் சிட்டி மாதிரியோ இல்லை ஒரு சிங்கப்பூரில் இருக்க ஒரு சிட்டி மாதிரியோ அந்தளவு கோயம்புத்தூர் டெவலப் ஆகணும்னா இன்றைக்கி என்ன அடித்தளம் வேணும் அப்படிங்கிறத யோசித்து பண்ணக்கூடிய ஒருத்தர்னால தான் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு ஃபியூச்சர் கொடுக்க முடியும். அந்த ஆள் எங்கள் கட்சியும் எங்கள் தலைவர்களும் எங்கள் அண்ணன்மார்களும் நானும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இங்கே இருக்கிற அனைவரும் இளைஞர்களுக்கும், நான் இளைஞர் இங்கே நிற்கிறேன், இளைஞர்கள் அனைவருமே ஒரு இளைஞர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், அண்ணாமலை போய் சொல்ற 20,000 புக் படித்தேன்னு சொல்கிறார் அவர் எங்கள் அப்பாவை பற்றி ஒரு தவறாக போய் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஒரு 39 வயசு 38 வயசு அவருக்கு ஆச்சு, நாள் கணக்கு போட்டால் கூட ஒரு 14,000, 13,000, 14,000, 15,000 நாள் தான் வருது. ஒரு மனுஷன் ஒரு நாள் ஒரு புக் கூட படிக்க முடியாது, அப்படி படிச்சுட்டாலே அவ்வளோ புக்ஸ் தான் படிச்சிருக்க முடியும். 20,000 புக் ஒருத்தர் படித்தா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கே போகிறாரு, அங்கே போனால் நான் ஒரு ப்ரௌட் கன்னடிகா, நான் வந்து இந்தி இஷ்யூ அந்த இஷ்யூ தமிழ்நாட்டுக்கு அது இருந்தாலும் கன்னடந்தா அது இதை மறக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ இங்கே வந்து நான் ப்ரௌடு கோயம்புத்தூர்காரன், இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்ற முடியாதுங்க. என்கிட்ட யதார்த்தம் இருக்குங்க, நீங்கள் என்னை கேளுங்க, நான் தப்பு பண்ண ஆமாண்ணா தப்பு பண்ணிட்டேன்னா இதை சரி பண்ணிக்கலாம்னா இதனால் இந்த தப்பு நடந்துச்சுன்னான்னு சொல்லுவேன் நான், அதுதான் உண்மை. ஓப்பனாக இருக்கணும், ஃபீட்பேக் கிடைக்கிறதுக்கு. பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டாலே நீ எந்த பார்ட்டி நான் எந்த பார்ட்டி, ஏங்க பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்கணும், கேட்டாதான் தப்புகள் தவறுகள் நடந்தால் அது வெளியே வரும், அது வெளியே வந்தாதான் மக்களுக்கு நல்லது நடக்கும், மக்களுக்கு நல்லது நடந்தாதான் நாடு நல்லா இருக்கும், வருங்காலம் நல்லா இருக்கும். அப்படி நீ என்ன கேட்குற நான் என்ன கேட்குறேன் அந்த அரகன்ஸ் அந்த இது எல்லாமே மக்களுக்கும் ரசிக்கல பிடிக்கல. கண்டிப்பாக கோயம்புத்தூர் அடுத்த கட்டத்தை நோக்கி போவது உறுதி, நான் இங்கே ஜெயிக்கிறதும் உறுதி. அவங்க அதை எடுத்து செயல்படுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, அவங்க அதை எடுத்துக்குவாங்க, திமுக குடும்ப அரசியல் எடுத்துக்குவாங்க, இது ரெண்டை வச்சுதான் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டே இருப்பாங்க. நாங்க அப்படி கிடையாது. அதுக்கான ரிசல்ட் வந்தோம்னா தெரியுங்க, நிக்கவே மாட்டேன் நீங்க சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி நிற்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதான் 400 சீட் ஜெயிக்குமே ஆனா கோயம்புத்தூர்ல நான் நிக்கிறேன், நான் சீட் கொடுங்க சீட் கொடுக்குறேன் வந்து நிக்க வேண்டியதானே. பயம் சார், பயத்துல யாரு வேணா என்ன வேணா பேசலாம், 400 பூரா நம்பர் கூட அவங்க சொல்லலாம். மக்கள் வாக்களிக்கணும்ல, வாக்களி ஜனநாயக நாடு, வாக்களிச்சாலும் ஜெயிக்க முடியும், சும்மா வாயில சொல்றத சொல்லிக்கலாம், அதெல்லாம் அது தேவையில்லாத கருத்து சும்மா சொல்லிக்கலாம். ஜனநாயக முறையில ஜனநாயகத்தை நாங்க என்னைக்குமே நம்பித்தான் இருக்கோம், அதுல வந்து என்னைக்குமே தவறா அது இது பேச முடியாது. ஜனநாயகத்தை நாங்கள் நம்புகிறோம், அந்த அரசியல் அமைப்பு சட்டம் இந்த ஜனநாயகம் அது இருக்கிறனால தான் நாடு இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கு. யாருங்க, பிஜேபிங்களா சார்? பிஜேபி இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க, அதான் அவருக்கு சொன்னதுக்கு தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழக மக்களாரி உங்களுக்கே சொல்கிறேன், இல்லை பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச், 39 சீட்டு பிஜேபி ஜெயிச்சதுன்னா தமிழ்நாட்டில் நான் அரசியல் விட்டே போயிடுறேன். நாங்கள் இங்கே இருக்கிற நாங்கள் 10 பேர் அரசியல் விட்டு போயிடுறோம், உங்களை கேட்காம கூட நான் சொல்கிறேன், அவ்வளோ நம்பிக்கை இருக்கு எனக்கு. 60% வாக்கெடுப்பாங்களாம், 39 சீட்டு ஜெயிப்பாங்களாம் சார். இது வந்து பிம்பத்தை நம்பியே நம்ம பண்ண முடியாது சார், அதாவது சும்மா ஏதோ ஒன்று பிம்பத்தை அப்படியே உருவாக்கிட்டு சோசியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு கள நிலவரம் என்ன. இங்கே இருக்கிற ராம்சாமி அண்ணும் குப்சாமி அண்ணும் ரமேஷ் சுரேஷ் சுரண்யா சுகன்யாவும் சுஜித்ராவும் இங்கே இருக்கிற மக்களும் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணும். நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போது வெள்ளலூர் இருக்கு, எங்கள் ஆட்சியில் அந்த வெள்ளலூர்களுக்கு குப்பை கிடங்கு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும், அதனால தான் ரேங்கிங் எல்லாமே இருந்தது. இப்போ பாருங்க அந்த இடத்துல வந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஸ்மெல் வருது ஒரு இது, அதை சரியாகவே இவங்க மெயின்டைன் கூட பண்ணுறது இல்லை. இதெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலைக்கு தெரியுமானே தெரியல. இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்க, மக்களை நீங்களாக இருந்தாலும் பத்திரிகை நண்பர்களுக்கு தமிழக மக்கள் கோயம்புத்தூர் மக்களுக்கு சொல்கிறத கேட்டுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவார்னா பெரிய ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வர இப்படி வந்து நிற்பார், ஏதோ கோயம்புத்தூர் மேனிஃபெஸ்டோ மிளிர்கிறது ஒளிர்கிறது அந்த மாதிரி 4 பேர் வச்சுக்குவாங்க, 2 டிசைன் போட்டுக்குவாங்க, முன்னாடி வந்து நின்று ஒரு 25 பாயிண்ட் யாராவது கொடுத்துருப்பாங்க, இதையெல்லாம் நான் எம்பி யாராவது செய்வேன்னு சொல்லுவார். இதெல்லாம் சும்மா ட்ராமா தான், ஏதோ லிஸ்ட் போட்டு யார் வேணால் சொல்லலாம். இங்கிருந்து அடுத்து கோயம்புத்தூர் நீங்கள் எங்கே வேணால் சொல்லுங்கள், நான் வந்து இங்கேருந்து சைக்கிளோ டூ வீலரோ போய் காமிப்பேன், அங்கே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இந்த ஊர் பையங்க, இந்த ஊர் பையனுக்கு நீங்கள் எல்லாம் நிற்பீங்க கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது. வெளியிலேருந்து கரூர்காரர் சொல்ல வேண்டியதில்ல, இது மேலே என்ன சொல்லுவோம்.
ஸ்கூலுக்கு வெளியவே உட்காந்துக்கலாம் இருக்கிறனா இந்த பாஜகவை நம்ப முடியுமா? திடீர்னு பொட்டி கட்டி உடச்சு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா டியூட்டி பார்த்து அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான். ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கூடிய வெளியில வந்து இப்படி வணக்கம் போட்டு பயங்கர அப்படியே ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி இருந்துட்டு அச்சாங்க பாருங்க 6500 கோடி ஸ்கேம்ல. அப்பா சாமி உலகமா தான் நடிப்பு. அதுதான் டிஎம்கே வந்த 600 கோடி. நம்ம தெளிவா இருக்கணும். அதெல்லாம் வந்து எங்க தலைவர்கள் இருக்காங்க, இங்க இருக்கிற அமைச்சர் பெருமாள் இருக்காங்க, அதெல்லாம் அந்த அளவு எல்லாம் களம் இல்லாமலாம் நாங்க இல்ல. களத்துல ஃபுல்லா நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு என்னன்னு தெரியும், எங்களுக்கு திராவிட கட்சி பாரம்பரியம் மிக்க கட்சி. இவங்க எல்லாம் யாருங்க இன்னைக்கு வந்துட்டு சும்மா ஆளாளுக்கு சொல்லலாம் இவ்வளவு சீட் அவ்வளவு சீட்டுன்னு சொல்ல சொல்றதுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் ப்ரூஃப் பண்ணட்டும் ஏன்னு சொல்லிட்டு முதல்ல அவர் சொல்றாருல 60%. அதே மாதிரி கணபதி ராஜ்குமார் அண்ணன் கேளுங்க, அவர்கிட்டே நான் சவால் விடுறேன். நாம வாங்க ஒத்தைக்கு ஒத்த உட்காந்து பேசுவோம். அதாவது நான் திமிர்ல பேசல, நீங்க ஒரு கேண்டிடேட் நான் ஒரு கேண்டிடேட், ஆக்கப்பூர்வமா தம் கோயம்புத்தூர் நம்ம என்ன பண்ணலாம் வாங்க பேசுவோம். யார் நல்லா இப்போ முன்னாடி கோயம்புத்தூரோட வளர்ச்சிக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, கோயம்புத்தூர் மக்கள் பார்க்கட்டும், இளைஞர்கள் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும், அதை வச்சு முடிவெடுத்தோம். இந்த மாதிரி ஒரு அரசியல் முன்னெடுப்பு வரணும் தான் எங்க இயக்கமும் நிற்குது, எங்க தலைவர் நினைக்கிறாங்க, இங்க இருக்கிற எங்க அண்ணன்மார்கள் நினைக்கிறாங்க, நாங்களும் அதான் நினைக்கிறோம், எங்க கட்சிக்காரம் நினைக்கிறாங்க. ஏன்னா டெவலப்மெண்ட் தாங்க நமக்கு தேவை. அதுக்காக தானே வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. டெவலப்மெண்ட் இதுவரைக்கும் கோயம்புத்தூர் கொடுத்தது அதிமுகங்கிற ஒரே காரணத்தினாலதான் 11 தொகுதிகள் இங்க வந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா இந்த பாலங்கள் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. இந்த பாலம் எல்லாம் கட்டதுக்கு அப்புறம் இந்த பாலம் எல்லாம் வெளியூர் போயிட்டு வந்தாங்களா பாத்துட்டு இப்ப ஒரு ஹைட்ராபாட் முடிச்சிடறேன், ஒரு ஹைட்ராபாட் மாதிரி இருக்கு, ஒரு ஒரு பெங்களூர் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க நிறைய பேர். இந்த லேக்ஸ் தூர் வாரினதா இருக்கட்டும், ஹை பொள்ளாச்சி ரோடு இது போட்டதா இருக்கும். என்ன கேட்க வந்தீங்க அப்படிதாங்க சொன்னாங்க. திமுக சூசைட் பாலம் சூசைட் பாலம்னு சொல்லாங்கண்ணே. இன்னைக்கு யாரு நாங்க இறந்திருக்கா சும்மா சொல்றக்காக சொல்லலன்னா, இன்னைக்கு திமுக காரங்களே சந்தோஷமா போயிட்டு தான் இருக்காங்க. நவேந்தியா ரைட் ஆயிரு தான் ஏறி இறங்கி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வேணுமோ அப்படி அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ப இருக்கிற இன்ஜினியர்ஸ் கரெக்டா போட்டு கட்டிருக்காங்க. உக்கடம் பாலம் எடுத்தா கூட அழகா போய் இறங்குற மாதிரி தான் இருக்கு. குறை சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கலாங்க. இப்ப கூட இப்ப பாருங்க உட்காந்து இதுக்கு பதில் சொல்றாங்க. அவர் வந்து தந்தை பத்தி பேசுறங்காடி எல்லாருமே புண்பட்டு போன் பண்றாங்க, ரிலேட்டிவ்ஸ் போன் பண்றாங்க, நான் சாதாரணமா எடுத்துட்டாலும் சிங்காலூர் தொகுதியிலிருந்து மக்களே போன் பண்றாங்க. மன்னிப்பு அவர் கேட்கணும். அண்ணா நான் எம்பி ஆனால் ஒரு விஷன் இருக்குன்னு நான் சொன்னேன். 5 ஆண்டுகளில் ஆண்டு ஆண்டு நான் என்ன பண்ணுவேங்கிற அளவுக்கு தெளிவாக இயர்லி மேனிஃபெஸ்டோ போட்டு கொடுப்பேன். இந்த ஆண்டு என்னோட டார்கெட் இது தான், இதை நோக்கி தான் என்னோட பயணம் இருக்க போகுது. நிறைவில் இதை நான் முடிச்சிருக்கேன், இதை நான் பண்ணல. அடுத்த ஆண்டு என்னோட பயணம் இது தான். ஏன்னா இப்போ நீர் மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது, வாட்டர் மேனேஜ்மெண்ட், அது நமக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு இந்த மைக்கோ இந்த செல்ஃபோனோ அது இது இல்லைனா கூட 50 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைகளும் பெரியவங்களும் வாழ முடியும். 50 வருஷம் கழிச்சு விவசாயி இல்லைனா சாப்பாட்டுக்கு எங்கன்னா போவோம், வாழ முடியுமா? அப்போ தண்ணி வேணும், நிலவளம் வேணும், நீர் வளம் வேணும், அதையும் தாண்டி தொழில் பண்ணுறக்கான எக்கோ சிஸ்டம் வேணும். இளைஞர்கள்லாம் பெங்களூர் நோக்கி ஏன் போகணும், இங்கே ஸ்டார்ட் அப் ஹப் வேணும், இந்த மாதிரி நிறைய இருக்குண்ணா. இது வந்து ஆசை, நம்ம ஊர் நம்ம சிட்டி நம்ம இப்படிலாம் பண்ணணுங்கிற அந்த ஆசையில நான் பேசுகிறேன். வேற ஒன்றும் சும்மா இந்த தேர்தலுக்காக பேசல, உணர்வு பூர்வமாக பேசுகிறேன். அதுதான் அதுக்கான பதில். அவரை வந்து இங்க கஷ்டப்பட்டு எங்க ஆளுக தொண்டர் தோழர்கள் இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க சார், இன்னைக்கு வந்து நான் ஜெயிக்கிறேன்னா வர நாடாளுமன்ற தேர்தல்ல அது எனக்காக இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம், எங்கள் தலைவர் இங்கே வந்து செஞ்ச பணிகள், இங்கே இருக்கிற 2 கோடி தொண்டர்கள், எங்கள் கட்சிக்காரங்க உணர்வு பூர்வமாக நம்மளோட கேண்டிடேட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து நாளைக்கு ஜெயிச்சுட்டு என்னால் தான் ஜெயிச்சேன்னு சொன்னால் என்ன மாதிரி ஒரு தவறான ஆள் யார் இருக்கும்? கட்சிக்காரங்க உணர்வோ எல்லாம் வேலை செஞ்சு ஜெயிக்க வைக்கிறது தான் அவங்களோட உழைப்பு தான். இல்லை அவர் பின்னாடியெல்லாம் யாரும் இல்லை சார், நீங்கள் பாருங்க, நீங்கள் கார்லேயே 4 பேர் இருக்க மாட்டாங்க நீங்கள் அதெல்லாம் சார். அவர் வந்து ஒரு ஜென்டில்மேனாக இருந்தால் அவர் மன்னிப்பு கேட்கணும் சார். ஒரு இறந்த எனது தந்தை, அவர் வந்து அவரை பற்றி தவறாக இந்த மாதிரி பேசுகிறாரு, நடக்காத ஒரு விஷயத்த பேசுகிறாரு, எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் எங்களோட கட்சிக்காரங்க எங்கள் கட்சி உணர்வுகளை பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி எங்கள் தலைவர்களை பற்றியெல்லாம் பேசி ஆல்ரெடி எங்கள் கட்சி உணர்வுகளை சீண்டனங்க அடித்தா எங்கள் தொண்டர்கள்லாம் ரொம்ப கோபமாக இருக்காங்க அவர் மேலே. அது இல்லாமல் தெரியாமல் இங்கே வேறு வந்து நின்ட்டார். ஸோ இப்போ அவர் வந்து மன்னிப்பு கேட்டால் அவர் ஒரு ஜென்டில்மேன், மன்னிப்பு கேட்கலன்னா அது என்னங்கிற அந்த ஜட்மெண்ட்டை மக்களாகி உங்களுக்கும் ப்ரெஸுக்குமே நான் விட்டுறேன். அது நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். எது சார் அதுதான் நான் சொல்லிட்டேன் என்னோட பதில் ஆல்ரெடி. அதுதான் அவரோட கேள்வி, இப்போ நான் சொன்னது அதோட பதில். அவர் ஒரு ஒழுக்கமான ஜென்டில்மேனாக இருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்.
அவருங்க அவர் இறந்தவரை பத்தி இப்படி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கல அப்படிங்கிற பட்சத்துல ஐ லீவ் த ஜட்மெண்ட் டு யூ. அப்புறம் எந்த மாதிரி ஆளுக்கு நீங்க எம்பி கேண்டிடேட்டா இருக்காங்க நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு அது தெரியல சார், அது செக் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஃபேக்ஸ் அது என்ன இருக்குன்னு எனக்கு பர்சனலாக தெரியாது. எனக்கு தெரியல சார், ஏன்னா அவர் வந்து நிறைய தப்பா சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன். எப்பயுமே சார் யாருமே வி ஷுட் பி ஓப்பன் ஃபார் ஃபீட்பேக், அப்பதான் வந்து எடுத்துக்க முடியும் அதை வந்து திருப்ப கொடுக்க முடியும். நீங்க கேட்டு பாருங்க அடுத்து வருவார் ப்ரெஸ் மீட்டுக்கு, நீங்களே கேட்டு பாருங்க என்ன கேட்கலாம். அதை நீங்க அவர்கிட்ட தாங்க கேட்கணும், எங்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்றது. நான் தான் இப்போ அவருக்கு மட்டும் இல்லையே, கணபதி ராஜ்குமார் அண்ணுக்கும் தான் நான் சொல்றேன் வாங்க பேசுவோம் அப்படின்னு தான் சொல்றேன், மேடை போடுங்க பேசுவோம் தான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க நீங்க ஃபீட்பேக் நீங்க தான் அவங்க கிட்ட கேட்டு சொல்லும் சார். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஒரு நேத்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். இப்போ அவரோட மச்சான் வந்து ஒரு குவாரி வச்சிருக்காரு, அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா உயர்ந்திருக்கான். இன்னொருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் செக் பண்ணுங்கள் நான் சொல்கிறேங்கிற சொல்லுவாங்க. எனக்கு காது வழி செய்தி வந்தது சொல்கிறேன், அது எப்படி வந்துச்சு 3 வருஷத்தில் 33 மாதத்தில் 33 மாதம்னா நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி உங்களால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுது, செலவு பண்ண முடியுது, இப்படிலாம் பண்ண முடியுதுன்னு அவர் தான் பதில் சொல்கிறார். அதான் நான் சொல்கிறேன்னே, எனக்கு அவர் பர்சனல் இதில் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஐ வாண்ட் கோயம்புத்தூர் டு க்ரோ, கோயம்புத்தூரும் கோயம்புத்தூர் மக்களும் வளரணும். அதுக்கு இங்கே இதுவரைக்கும் அதிமுக ஆட்சியில தான் வளர்ச்சி வந்திருக்கு. எங்கள் எடப்பாடியாரும் எஸ்பி வேலுமணி தான் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க வழியில் இங்கே எம்பி கேண்டிடேட்டாக ஆகி நானும் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். மற்றபடி சும்மா வந்து ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறக்கா, சும்மா வேறு ஏதாவது சொல்லியிருந்தா கூட புறந்தள்ளிட்டு போயிருக்கலாம். மறைந்தவர்களை பற்றி பேசக்கூடாது, கடுமையாக அது மன்னிப்பு கேட்கணுங்கிறக்காக தான் நான் முன்னாடி வந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை சார். நன்றி, தேங்க்யூ ரொம்ப பத்திரிகை நண்பர்கள், நன்றி, தேங்க்யூ.